வணக்கங்க. இன்னைக்கு ஜெயரேகா சேனல்ல நம்ம எங்க வந்திருக்கோம்னா, காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். ஒவ்வொரு ஊருக்குமே ஒரு தனி ஸ்பெஷல் இருக்கோங்க. அதே போல காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளோட ஞாபகத்துக்கு வர்றது காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் தான். அந்த கோவிலுக்கு தான் இப்ப நம்ம வந்திருக்கோம். வாங்க கோவிலை பார்க்கலாம். அதிக சக்தி வாய்ந்த ஒரு கோவிலாக தான் இந்த காமாட்சி அம்மன் கருதப்படுதுங்க. காஞ்சிபுரத்தில் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து சிவன் கோவில்களும் மையமாக கொண்ட ஒரே சக்தி க்ஷேத்திரம் இந்த காமாட்சி அம்மன் கோவிலுங்க. 5 ஏக்கர் பரப்பில் ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த கோவிலை கட்டியிருக்காங்கங்க. இந்த கோவில் வந்து உள்ளெலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வீடியோ. ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்தா தான் இந்த கோவிலோட அழகை பார்க்க முடியும். ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு கோவிலுங்க. இந்த கோவில் ரொம்பவே அழகான ஒரு கோவில், ரொம்ப சக்தியான கோவில். எப்படின்னா, இப்போ மதுரைனா மீனாட்சி அம்மன் கோவில், அதே மாதிரி காசினா விசாலாட்சி அம்மன் கோவில் மாதிரி, இங்கே காஞ்சிபுரம் அப்படி எடுத்துட்டீங்கன்னா இந்த காமாட்சி அம்மன் கோவில் தான். இங்கே நிறைய லிங்கம்கள்லாம் இருக்குங்க. அதுவும் சிவராத்திரி அன்னைக்கு வந்தது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். ஸோ சிவராத்திரி அப்போ தான் நான் இப்போ வந்திருக்கேன் இந்த கோவிலுக்கு. இந்த கோவிலில் காமாட்சி அம்மன் எப்படி இருக்காங்கன்னா, அமர்ந்த நிலையில் 4 கரங்களோட பத்மாசன யோக நிலையில் அமர்ந்திருக்காங்க. இந்த கோவிலில் முன்னாடி 2 கைகளில் கரும்பு வில் மலர்கனைகள் வச்சுருக்காங்க. மேலே 2 கையில் பாசம் மற்றும் அங்குசத்தை ஏந்தி ரொம்பவே பிரம்மாண்டமாக அழகாக இருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது இந்த அம்மன் கோவிலை பார்க்குறதுக்கு. இந்த கோவில் வந்து காலையில் 5 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் திறந்துருக்கோங்க. மாலையில் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்குமோ இந்த கோவில் திறந்துருக்குங்க. 2017 கும்பாபிஷேகத்துக்கு பிறகு இந்த கோவிலுக்கு வந்து பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக நல்லா அழகாக பண்ணி வச்சுருக்காங்கங்க. ரொம்பவே நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது, ரொம்பவே பிரம்மாண்டமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பாருங்கள், அந்த கோவிலோட தங்க கோபுரமுக்கு தெரியுது பாருங்கள். அதை விட முக்கியமாக சொல்லணும்னா இங்கே குளம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. எப்போவுமே குளம்னாலே ஒரு கோவில் குளம்னாலே ஒரு அழகான ஒரு குளமாக இருக்கும். இந்த குளம் வந்து மவுண்டெயின்லாம் வச்சு ரொம்பவே நல்லா இருக்குது. மீன்லாம் கூட இருக்குது. இப்போ கிட்ட போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எப்போவுமே ஒரு கோவில் குளத்தை பார்த்தா இது எந்த கோவில் குளம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் குளத்தை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டீங்கன்னா எப்போ நீங்கள் பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் இது காமாட்சி அம்மன் கோவில்னு. ஏன்னா இந்த கோவிலோட ஸ்பெஷல் அப்படிங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். அங்கே பாருங்கள், மவுண்டெயின் மாதிரி தண்ணி மேலே வர மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து எந்த ஊர் கோவில் குளத்துலேயும் பண்ணலை. இந்த கோவில் குளத்தில் தான் இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் பண்ணி இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சத்தத்தோடு கேட்கும் பொழுது அது ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது. கோவில் வந்து வெளியில் தான் காட்ட முடியுது, உள்ளே வந்து அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது ரொம்பவே பழமையான ஒரு கோவில்ன்றதால ரொம்பவே நல்லா இருக்குது இந்த கோவில். காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் வெளி இடத்துக்கு எல்லா இடத்துக்கும் போகிறீங்க. காஞ்சிபுரம் ஒரு நாள் நீங்கள் ட்ரிப் எடுத்துட்டீங்கன்னா நிறைய சிவன் கோவில், நிறைய வைணவ தலங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். நிறைய கோவில் இருக்குங்க. இங்கே வந்தீங்கன்னா ரொம்பவே நீங்கள் நிறைய கோவிலை பார்க்கலாம். காமாட்சி அம்மன் அவ்வளோ கம்பீரமாக உட்கார்ந்துட்டுருக்காங்க, பிரம்மாண்டமாக உட்கார்ந்துட்டுருக்காங்க. இந்த கோவில் குளத்தோட சத்தத்தை கேளுங்க, அந்த நீர் சத்தங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. அங்கே போகிறான் வெள்ளை மீன். இந்த சத்தத்தோட இந்த கோவில் குளத்தை பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. எந்த கோவில் குளத்தையும் பார்த்தாலும் நம்ம கொஞ்ச நேரம் நிற்கணும்னு தோணாது, பட் இந்த கோவில் குளத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு வரலான்னு தோணும்.
ஸோ நான் வெளியில் தாங்க எடுத்திருக்கேன். உள்ளே தாங்க நம்மளுடைய காமாட்சி அம்மன் இருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த கோவிலை, உள்ளே போய் பாருங்கள். ரொம்பவே சிறப்பான ஒரு கோவில். ஏன்னா காஞ்சிபுரத்தில் முக்கியமாக நம்ம தரிசனம் செய்ய வேண்டிய ஒரு கோவில்னால் இந்த காமாட்சி அம்மன் கோவில் தான். நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு கோவிலை தான் பார்க்க முடியும், பட் காஞ்சிபுரத்துக்கு வந்தீங்கன்னா பல கோவில்கள் இருக்குங்க. புண்ணிய க்ஷேத்திரங்க காஞ்சிபுரம். ஸோ எல்லாருமே வந்து இந்த கோவிலை தரிசனம் பண்ணுங்கள். கோவிலோட கருவறையில் அம்பிகையோட வலப்புறத்தில் ஒத்த காலில் பஞ்சாக்னி நடுவில் நின்றபடி காட்சி தரும் அம்மனையும் நம்ம தரிசனம் பண்ணணுங்க. அதே மாதிரி அம்பிகைக்கு முன்பாக பிரதிஷ்ட செய்யப்பட்டிருக்கோம் ஸ்ரீ சக்கரத்தில், அதாவது ஸ்ரீ அப்படின்னு எழுதியிருக்கோம். இது வந்து லக்ஷ்மியோட அம்சமாகும். எனவே காமாட்சி அம்மனை நினச்சி அம்மனை நினச்சி வழிபட்டால் அனைத்து ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்களுக்கு கொடுத்து வராமல் போன கடன்களும் வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கோவிலில் அந்த அம்பிகையோட அருட்பிரசாதமாக நமக்கு தரும் குங்கும பிரசாதத்தை அப்படியே நெத்தியில் அணிஞ்சு கொள்ளாமல் கருவறைக்கு வெளியில் அம்பிகையின் இடப்புறத்தில் உள்ள மாடத்தில் காட்சி தரும் திருவடிகளை வச்சு எடுத்த பிறகு அணிந்து கொள்வது ரொம்பவே விசேஷம்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் நான்கு கால பூஜை நடைபெறுதுங்க. இங்கு நிகழற முக்கியமான தேர் திருவிழாவாக இருக்கட்டும், தெப்பத் திருவிழா, இதெல்லாமே ரொம்பவே பிரசித்தி பெற்றது. அது மட்டும் இல்லைங்க, ஆடி பூரம், சங்கர ஜெயந்தி, வசந்த உற்சவம், நவராத்திரி விழா, இதெல்லாம் கோலாகலமாக கொண்டாடப்படுதுங்க. வெள்ளிக்கிழமைனா மிகவும் பிரசித்தி பெற்றதாக விளங்குதுங்க. நிறைய கூட்டம் வரவங்க நான்கு திசைகளிலையும் மடங்களை நிறுவிய பின் ஆதிசங்கரர் காஞ்சிபுரத்துக்கு தான் வந்தார். இங்கே தான் காமகோடி பீடத்தை நிறுவி காமாட்சியோடு ஐக்கியமானார். இந்த கோவிலில் அன்னைக்கு ஆலயத்தின் முன்பாக ஸ்ரீ சக்கரத்தை நிறுவியவரும் இந்த ஆதிசங்கரர் தான். எனவே இங்கு நிகழும் எந்த ஒரு விழாவிலும் அவருக்கே முதன்மையான இடம் அளிக்கப்படுதுங்க. இந்த கோவில் ரொம்ப பாரம்பரியமான முறைகளெல்லாம் கடைபிடிக்கிறாங்கங்க. இந்த கோவில் ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக திகழுதுங்க. நீங்களும் காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா இந்த காமாட்சி அம்மனை கும்பிட்டு அருள் பெறுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.